இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th மேத்ஸ் பார்ட் 30 எக்ஸசைஸ் 1.3 ஃபோர்த் கொஸ்டின். இது பார்ட் 30 வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின் வந்து இங்கே இருக்கு, ஃபோர் மென் அண்ட் ஃபோர் விமன் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் ஜாயின்ட்லி இன் 3 days, வைல் 2 men அண்ட் 5 women கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க் ஜாயின்ட்லி இன் 4 days. Find the time taken by one man alone and that of one woman alone to finish the same work by using matrix inversion method. We are using matrix inversion method. போன வீடியோலையும் question number 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்போ இங்கே வந்து 4 men அண்ட் 4 women. இந்த சம் வந்து கொஞ்சம் பிகினிங்கில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், போக போக இது ஈஸியாக இருக்கும். கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 3 days. 3 days வந்து 4 ஜென்னும் தென் 4 ladiesும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப்பு 2 men அண்ட் 5 women, தே ஃபினிஷ் த சேம் ஒர்க், அதே ஒர்க்கை வந்து 4 days வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க, டைம் டேக்கன் பை 1 man அலோன் அண்ட் 1 women அலோன். இந்த மாதிரி எவ்வளோ டேஸ் வந்து மேன் எடுத்துக்க போகிறாங்க, அதே மாதிரி உமன் வந்து எடுத்துக்க போகிறாங்கிறத மேட்ரிக்ஸ் இன்வெஸ்டன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை மேன் and y be the number of days taken by a woman to complete the work. So from the given data and போட்டு இது இருக்கு இல்லையா, இது எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது சரியானு நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் ராங் மீன்ஸ் யூ ரெஃபர் வித் யர் டீச்சர். ஸோ தட் ஹியர் 1 man, இப்போ இதில் வந்து டைம் அண்ட் ஒர்க்னு ஒரு புக் இருக்குது, சாரி நாட் புக், ஒரு டாப்பிக்கில் நான் பார்த்தேன். இஃப் ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, தென் ஏஸ் 1 day ஒர்க் வந்து 1/n. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஏவோட ஒர்க் வந்து 10 days முடிஞ்சால் 1 day அவருடைய ஒர்க் என்ன அப்படின்னா 1/n பார்ட். ஸோ இந்த ஐடியா வச்சுட்டு நம்ம இந்த சம் வந்து போட போகிறோம். ஸோ லெட் 1 man கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days, நம்மளாக எடுத்துக்கிறோம் 10 days அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ 1 man's 1 day ஒர்க், ஸோ 10 days அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ 1 day ஒர்க் அப்படின்னா 1/x பார்ட். ஸோ 4 men's 1 day ஒன் டே ஒர்க் வந்து 4/x, 1 man அப்படிங்கிறப்ப 1/x, தென் 4 men அப்படிங்கிறப்ப 4/x. ஸோ சிமிலர்லி ஃபார் உமன் ஆல்சோ, உமனுடைய ஒர்க் வந்து 5 days கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு எடுத்துட்டா 1 உமனுடைய 1 day ஒர்க் வந்து 1/y பார்ட், தென் 4 women's 1 day ஒர்க் வந்து 4/y. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 men and 4 women டுகெதர் தே ஃபினிஷ் த ஒர்க் இன் 3 days. 3 days வந்து இவங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. அப்போ 1 day ஒர்க், அவங்களுடைய 1 day ஒர்க் அப்படின்னா 1/3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 4 men plus 4 women's 1 day ஒர்க், தென் 4 women's 1 day ஒர்க் ஈக்குவல் டு இந்த இடத்துல 1/3. அதே மாதிரி அடுத்த குரூப்பு 2/x + 5/y ஈக்குவல் டு 1/4 2. ஸோ இந்த கான்செப்டை வச்சுட்டு நம்ம இந்த சம் வந்து செய்கிறோம். ஸோ இதனுடைய பார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு. நம்ம அடுத்த பேஜில் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா 1/x = a அண்ட் 1/y = b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே மேலே ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, 4/x என்ன 4a, தென் 4/y மீன்ஸ் 4b = 1/3. இந்த 3 அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 12a + 12y = 1, இது ஈக்குவேஷன் 1, தென் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அண்ட் 8a + 20b = இங்கே என்ன இருக்குது 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஹியர் யூ ஆர் கிவன்
ஃபோர் டுவெல் டுவெல்வ் இந்த இடத்துலையும் டுவெல் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா விச் ஒன் டுவெல் ஏ ப்ளஸ் டுவெல் பி ஈக்குவல் டு ஒன்னு இருக்கு இல்லையா இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த டுவெல்வ் டுவெல்வ் அதே மாதிரி இங்கே வரக்கூடிய இந்த எயிட்டு டுவெண்ட்டி இது வந்து ரோ ஒனில் சாரி இந்த டுவெல்வுக்கும் சரியாகிறதுல இந்த ரோ ஒனில் வரும் இது வந்து ரோ டூவில் வரக்கூடியது ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் ஸோ இது வந்து ஆர் ஒன் அடுத்தது வரக்கூடியது ஆர் டூ இப்போ நம்ம வழக்கமாக என்ன கண்டுபிடிப்போம் டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ கண்டிப்பாக ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அடுத்தது வந்து ஏ எது பி எது எக்ஸ் எது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் அஜியை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜியே அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு இருக்கு இல்லையா இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் யூ ஆர் ரைட்டிங் ஏ இன்வர்ஸ் அண்டு திஸ் பி இஸ் வாட் ஒன் ஒன் இங்கே ஏற்கனவே இங்கே கொஸ்டின் இங்கே இருக்கு பாரு இது இந்த கான்ஸ்டன்ட்னு வருது இல்லையா இதுதான் வந்து பி ஸோ அந்த பார்ட்டை வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறீங்க நவ் யூ டூ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் காலம் அதை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பர் கிடைக்குது அந்த 144 உள்ளே கொண்டு போய் டிவைட் பண்ணினா 1/18 பார்ட் அண்டு 1/36 பார்ட் நம்ம கண்டுபிடிச்சது ஏவும் பியும் ஏன்னா நம்ம என்னன்னு வச்சுட்டோம் 1/x-ஐ ஏன்னு வச்சுட்டோம் அண்டு 1/y-ஐ பின்னு வச்சுட்டோம் இல்லையா அப்போ அப்படியே அதை ரெசிப்ரோக்கல் பண்ணினா தென் இன் 18 டேஸ் தே ஃபினிஷ் த ஒர்க் அப்புறம் அந்த உமன்கிறதுல வந்து ஒன் விமன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 36 டேஸ் ஸோ ஒன் மேன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 18 டேஸ் அண்டு ஒன் விமன் கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 36 டேஸ் ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்